வணக்கம் தமிழ் சொந்தங்களே, வெல்கம் டு ரிச்சஸ் கபுசேசம். நம்ம இன்னைக்கு என்ன டிஷ் பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு குழம்பு வகை. என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, முருங்கருணை காரக்குழம்பு. இதனோட ஃபேவரட் டிஷ். நிறைய பேர் வந்துட்டு இந்த காரக்குழம்பு விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அதை நீங்க இப்படி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எப்படி செய்யறதுங்கிறத பாத்துடலாம் வாங்க. இந்த குழம்பு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, பெரிய வெங்காயம் 2 எடுத்துக்கோங்க, சின்ன வெங்காயம் 15, தக்காளி 6, பூண்டு 15 பல், கருணக்கிழங்கு 1 கப், முருங்கைக்காய் 2, புளி சிறிதளவு எடுத்துக்கோங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 2 டேபிள் ஸ்பூன் சீரகம், வெந்தயம் 1 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், அது கூடவே பச்சை மிளகாய் 2 எடுத்துக்கோங்க. கூடவே என்ன பண்ணுறோன்னா, கொத்தமல்லி கருவேப்பிலை தண்ணி தேவைக்கேற்ப, தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய், கடுகுளுத்தம் பருப்பு. இப்போது பூண்டு எடுத்திருக்கோம். ஸோ பூண்டு வந்துட்டு வாயு பிரச்சனைக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி வெங்காயம் பார்த்திங்கன்னா உடம்போட குளிர்ச்சிக்கு வந்துட்டு வெங்காயம் ரொம்ப நல்லது. இது கூடவே நம்ம 6 தக்காளி எடுத்திருக்கோம் இல்லையா. ஸோ நீங்கள் வந்துட்டு நாட்டு தக்காளி யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. இது கூடவே கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் நான் 2 எடுத்துருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் இன்னும் 2 கூட சேர்த்து எடுத்துக்கலாம். இது கூடவே என்ன பண்ணுங்கள், முருங்கைக்காய் யூஸ் பண்ணியிருக்கேன். முருங்கைக்காய் பார்த்திங்கன்னா நிறைய இரும்பு சத்து இருக்குது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா, சீரகம், வெந்தயம், மிளகு, கடலைப்பருப்பு, கடுகுளுத்தம் பருப்பு. இந்த வெந்தயம் பார்த்திங்கன்னா வயிற்று பிரச்சனைக்கு ரொம்ப நல்லது, மிளகும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா, என்னென்ன மசாலா நான் எடுத்திருக்கேன்னா, மிளகாய்த்தூள், அது கூடவே கொத்தமல்லித்தூள், அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் நான் எடுத்திருக்கேன். இப்போ இது மூணும் நான் தாளிக்கிறதுக்காக தனியாக வச்சுருக்கேன். கருவேப்பிலை, பூண்டு, சின்ன வெங்காயம், அது கூடவே கடுகுளுத்தம் பருப்பு. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா, புளி. இது ஒரு சின்ன உருண்டையாக எடுத்துக்கோங்க. இதை தண்ணியில் போட்டு என்ன பண்ணுங்கள், தனியாக ஊற வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு, இந்த கருணக்கிழங்கில் நிறைய மண் இருக்கிறதுனால அந்த கருணக்கிழங்கை என்ன பண்ணுங்கள், நல்லா வாஷ் பண்ணி உங்களுக்கு வேணுங்கிற சைஸில் என்ன பண்ணுங்கள், கட் பண்ணி அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, வானலை வச்சுட்டு அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு, நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அந்த கடலைப்பருப்பு, மிளகு, சீரகம் எல்லாத்தையும் இதில் நம்ம ஆட் பண்ணி என்ன பண்ண போகிறோம்னா, நல்லா வதக்க போகிறோம். இந்த எண்ணெயிலேயே நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா, எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை சேர்த்து நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் அந்த வெங்காயத்தை வதக்கிக்கோங்க. இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, கூடவே தக்காளி, கொத்தமல்லி, இது கூடவே சிறிதளவு கருவேப்பிலை, அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. ஸோ நல்லா வதக்கினதுக்கப்புறம் இதை வந்துட்டு நம்ம ஒரு சாந்து மாதிரி, ஒரு பேஸ்ட் மாதிரி அரைக்க போகிறோம். சூடாக அரைக்க முடியாது. ஸோ அதனால் இதை வந்துட்டு ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுட்டு, அதை ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இந்த மாதிரி உள்ளே வந்து கட்டியாக இல்லாமல் இந்த மாதிரி நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. ஸோ இப்போ இந்த சாந்து தான் குழம்போட பேஸு. அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு வாயில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி இந்த ரெண்டு காய்கறியும் ஒன்றா சேர்த்து வேக வைக்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, கருணக்கிழங்கு, அது கூடவே முருங்கைக்காயும் சேர்த்து வேக வைக்க போகிறோம். இந்த வேக வச்ச தண்ணியை வந்துட்டு வேஸ்ட்டாக ஊற்றிடாதீங்க. அந்த வேக வச்ச தண்ணி நம்ம என்ன பண்ணலான்னா, குழம்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு கடாய் வச்சுட்டு அதில் நான் 2 எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒன்று நல்லெண்ணெய், கூடவே வந்துட்டு கடலை எண்ணெயும் நான் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் சூடான உடனே கருகுளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா வெடித்த உடனே கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு, நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த வெங்காயத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் நல்லா என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் கண்டினியூஸாக வதக்கிட்டே இருங்க. இது கூடவே காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் 2 சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். காரத்தை பொறுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே 10 பல்லு பூண்டு நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் நல்லா சேர்த்து என்ன பண்ணுங்கள், வதக்கிக்கோங்க. இப்போ மசாலா ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு மஞ்சத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், கொத்தமல்லித்தூள் 3 டேபிள் ஸ்பூன், மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன். நீங்கள் மிளகாத்தூள் நான் கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னா, நான் பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கிறனால ஆல்ரெடி அது காரமாக தான் இருக்கும். ஸோ மிளகாய் வந்துட்டு பார்த்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் அப்படி இந்த மசாலாஸ் எல்லாத்தையும் நல்லா பரட்டி விட்டுட்டு, இது கூடவே நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த விழுது, அந்த சாந்து வந்து இது கூட ஆட் பண்ணிவிட்டு, அதையும் என்ன பண்ணுங்கள், நல்லா இது கூட சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இந்த காய் இது கூட சேர்த்துருங்க. அந்த காய் வேக வச்ச தண்ணியோடையே நான் சேர்க்குறேன், அது ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. ஸோ அந்த காய் வேக வச்ச தண்ணியோடையே அந்த காயையும் நம்ம இதில் சேர்த்துடுறோம். சேர்த்துட்டு நம்ம இது வந்துட்டு ஏற்கனவே புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த புளி கரைசலை வந்துட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை கொஞ்சம் நல்லா டேஸ்ட் பார்த்துட்டு, இதை என்ன பண்ணுங்கள், ஒரு 10 15 நிமிஷத்துக்கு நம்ம நல்லா கொதிக்க விட போகிறோம். ஸோ இதை வந்துட்டு ஒரு மூடி போட்டு நான் நல்லா கொதிக்க வைக்க போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அருமையாக கொதிச்சிருக்குன்ட்டு. இதை எடுத்து நீங்கள் சூடான சாதத்தில் சர்வ் பண்ணிங்க அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளோட
முருங்கருணை காரக்குழம்பு ரெடி. இதை செஞ்சு சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.